ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தலாகுளம் வரை வந்துவிட்டு ஆற்றை கடந்து மதுரைக்குள் நுழையாமலேயே திரும்பி விடுவது ஏன்? வண்டியூரில் உள்ள பெருமாள் கோவிலில் தங்கும் அழகரை துலுக்க நாச்சியர் வீட்டுக்கு செல்வதாக கூறுவது ஏன்? அழகர் கல்லர் வேடம் ஏற்க துவங்கும் முன்னர் நகருக்குள் வந்திருப்பாரா என்னும் கேள்விக்கும் ஒரு சான்று இருக்கிறது. மதுரை அரசரடி ஆரப்பாளையம் பகுதியில் அழகரடி என்னும் பகுதி இருக்கிறது. அங்கு அழகரின் இரு பாதங்கள் கல்லில் செதுக்கப்பட்டு அது ஒரு சிறிய கோவிலாக மாற்றப்பட்டு மக்களால் அழகரடி என அழைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் அழகர் வந்து இங்கு தங்கியதாக ஒரு வழக்கு மரபும் இப்பகுதி மக்களிடத்தே நிலவுவதாலும் அடி என்னும் சொல் இடத்தை குறிப்பதாலும் இப்பகுதி அழகரடி என குறிப்பிடப்படுகிறது. எனவே கிராமப்புற அழகரின் அடியவர்களுக்கும் மதுரை நகரத்து சைவர்களுக்கும் நடந்த போராட்டங்கள் காரணமாகவே அழகர் மதுரை நகருக்குள் வருவதில்லை. துலுக்க நாச்சியார் வீட்டிற்கு அழகர் செல்வதாக கூறுவதன் நோக்கம், வண்டியூரில் துலுக்க நாச்சியார் கோயில் இல்லை, அங்குள்ள பெருமாள் கோவிலில்தான் அழகர் தங்குகிறார். அதையே துலுக்க நாச்சியார் கோவில் எனவும், அங்கு பல ஆண்டுகளுக்கு முன்னர் அழகர் தங்கும் இரவில் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டு வான வேடிக்கைகள் நடத்தியதாகவும் தகவல்கள் உண்டு. இஸ்லாமியர்கள் படையெடுப்பின் போது திருவரங்கம் கோவிலில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களுக்கு பின்னர் திருமால் ஆணையால் சாந்து நாச்சியார் என்னும் துலுக்க நாச்சியார் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே துலுக்க நாச்சியார் கதை இஸ்லாமிய படையெடுப்பு மற்றும் திருவரங்க கோவில் சிதைவு ஆகியவற்றின் நினைவில் இருந்து உருவாகியிருக்கும். துலுக்க நாச்சியார் கதை வழியாக தெய்வீக சாயலுடன் ஒரு உருவ முறையை கற்பித்துக் கொண்டு வலிமையான எதிரிகளான இஸ்லாமியர்களின் பகையுணர்ச்சியை தமிழ்நாட்டு வைணவம் மழுங்க செய்திருக்கிறது. இதுவே வண்டியூரில் தன் காதலி துலுக்க நாச்சியார் வீட்டில் அழகர் இரவு தங்குவதாக கூறப்படும் கதைக்கு காரணம்.